இன்றைய இறை வாக்கு புனித மத்திய எழுதின செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 5 இறை வார்த்தைகள் 1-12 முடியே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவரருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்குகிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார். கிறிஸ்துவ வாழ்வின் முழுமை புனித தன்மையை அடைவது. உலக பற்றிலிருந்து விடுபட்டு இறைத்தன்மையை பற்றி கொண்டவர்கள்தான் புனிதர்கள். இதைத்தான் வள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடர்கு என்பதை வலியுறுத்துகிறார். எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொண்டு, எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு வாழ்ந்தவர்களுக்கு இன்று தாயம் திரு அவை விழா எடுத்து சிறப்பிக்கின்றது. இவர்களை புனித சின்னப்பர் தன்னால் மனமாற்றப்பட்டவர்களை புனிதர் என்றும் தூயவர் என்றும் 1 கொரிந்தியர் 1:2 கூறுவதை நாம் அறிவோம். தாய் திருச்சபையானது ஆண்டு முழுவதும் புனிதர்களுக்கு விழா எடுக்கிறது. புனிதர்கள் கணக்கற்றவர்கள். இதில் அட்டவணையில் அங்கீகரிக்கப்படாதவர்கள் ஏராளம் என்பதை இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. நாம் சொல்கின்ற விசுவாச பிரமாணத்தில் புனிதர் சமூக உறவை விசுவசிக்கும் நாம் அவர்களின் உறவை புதுப்பிக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். இவர்கள் நமக்காக பரிந்து பேசுபவர்கள் மட்டுமல்ல, நம் அன்றாட துன்பத்தில் துணையாயும் இருக்கிறார்கள். இவர்களைப் போல நம்மாலும் புனித தன்மையுடன் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கற்றுத்தரும் இந்நாளில் இறந்த பின்பு மட்டுமல்ல வாழும்போதும் புனிதத்தன்மையுடன் வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆமீன்.